கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் ஆசீரையும் அன்னையின் வாழ்த்தையும் அன்னையின் வளத்தையும் உங்களை ஆக்கிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நாள் முழுவதுமே மிக மிக புனிதமான அருளான வளமான நாளாக அமைந்திருப்பதை எண்ணி உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். இந்த அன்னையின் பிள்ளைகளோடு இணைந்து நானும் உங்களோடு நடந்து வந்திருக்கிறேன் என்பதில் நான் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் 50 வருட வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் கொடியேற்றத்தில் பங்கேற்றிருக்கிறேன். படிமய மாதாவின் கொடியேற்றத்தில் பங்கேற்றிருக்கிறேன். அதுவும் இத்தனை அருகிலே இருக்கின்ற வாய்ப்பை அன்னை அவர்கள் தந்ததற்காக நன்றி கூறுகின்றேன். அதைவிட முத்தாய்ப்பாக எங்களுடைய இயேசு சபையினர் 2 பேர் இந்த பக்கம் இருக்கிறார்கள். எங்கள் சபையை உருவாக்கிய இஞ்ஞாசியார் இந்த புறம், இந்த புறம் நம் நாட்டிற்கு வந்த சவேரியார் இந்த புறம், இவர்களுக்கு நடுவிலே நான் இன்று 12 மணி அளவிலே அன்னைக்கு மணிமகுடம் சூட்டியதை நினைத்து ஒரு இயேசு சபையாளன் என்கின்ற மதிப்போடு அதே சமயம் பெருமையோடு நான் முடிசூட்டியதை உண்மையிலேயே என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாக ஆக்கியதற்காக அன்னைக்கும் உங்களுக்கும் நமது அதிபர் தந்தையும் பங்கு தந்தையுமாக இருக்கின்ற அருட்தந்தை குமார் ராஜா அவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு உங்களோடு பேச விழைகின்றேன், உறவாட விரும்புகின்றேன், உணர்வோடு பகிர விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, நான் சொல்லி உங்களுக்கு அன்னையை பற்றி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்னை விட பெரியவர்கள், என்னை விட உயர்ந்தவர்கள், என்னை விட அன்னையின் பக்கத்திலே இருந்து வளர்ந்தவர்கள். அப்படி இருக்கின்ற போது உங்களுக்கு நான் புதிதாக ஏதாவது சொல்ல முடியுமா என்று யோசித்து பார்த்தேன். ஒன்றுமே தென்படவில்லை, புரியவில்லை. இருந்தாலும் அன்னையோடு பேசிக்கொண்டு அன்னையோடு நான் வந்த பாதையை கொஞ்சம் யோசித்து பார்த்த போது நிச்சயமாக உங்களோட ஒரு சில உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்னை மரியாள் இறை உறவில் புது உறவு கண்டவள். அன்னை மரியாள் இறை உறவில் புது உறவு கண்டவர்கள். பிரியமானவர்களே, 2-3 மாதங்களுக்கு முன்பாக நான் மதுரையிலே நம்ம ஆட்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவர்கள் கப்பலிலே வேலை பார்த்து, அவங்க அப்பாவும் கப்பலில் வேலை பார்த்திருந்தாங்க, அவர்களும் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்களை பார்ப்பதற்காக நான் வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம ஊர்ல தூத்துக்குடி வீடு என்றாலே கிச்சன் இருக்கிறோ இல்லையோ ஷோகேஸ் அழகாக இருக்கும், மிக பிரம்மாண்டமாக ஷோகேஸ் இருக்கும். அந்த ஷோகேஸை கொஞ்சம் பார்த்தபோது அங்கே பிரமித்து போனேன். நான் பிரமித்து போவதை பார்த்துவிட்டு அவர்கள் ஒவ்வொன்றாக சொன்னார்கள், ஃபாதர் இந்த கிளாஸஸ் இருக்குல்ல ஃபாதர், இந்த கிளாஸஸ் எல்லாமே இட்டாலியன் கிளாஸஸ் ஃபாதர், எங்க கப்பல் அங்க போகும்போது இட்டலியில நான் வாங்கின கிளாஸஸ் ஃபாதர், ஃபாதர் இது வந்து மணிலால வாங்கின தட்டு ஃபாதர் என்று ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டே வந்தார்கள். நான் அவர்களிடம் கேட்டேன், இந்த கிளாஸை நீங்க பயன்படுத்துறீங்களா என்று கேட்டேன். அது எப்படி ஃபாதர், இத்தாலியில இருந்து வந்த கிளாஸை எப்படி ஃபாதர் பயன்படுத்த முடியும் என்றார்கள். அந்த மணிலாவில் இருந்து வாங்கி வந்த அந்த தட்டை பயன்படுத்துகிறீர்களா என்று கேட்டேன். ஃபாதர், மணிலால இருந்து வாங்கின தட்டை எப்படி ஃபாதர் பயன்படுத்த முடியும், ஷோகேஸ் தானே பண்ண முடியும் என்றார்கள். அங்கே ஒரு சில பொம்மைகள் எல்லாம் இருந்தன, அருமையான பொம்மைகள், பார்பி டாலில் இருந்து அந்த டால் இந்த டால் என்றெல்லாம் இருந்தது. அந்த டால்ஸ் எல்லாம் பார்த்தேன், பொம்மைகளை எல்லாம். இதை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பீர்களா என்று கேட்டேன். ஃபாதர், எல்லாத்தையும் பிச்சு போடுவானுங்க, என் பேரம்பேத்தி கூட யாருக்குமே கொடுக்க மாட்டேன் ஃபாதர் என்றார்கள். ரொம்ப அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. நான் உட்கார போகும்போதுதான் அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர் ஒன்னு கவனிக்கலையே என்றார்கள். என்ன, கொஞ்சம் மேலே பாருங்க என்றார்கள். மேலே பார்த்தேன், அன்னை மரியாளுடைய சுரூபம் இருந்தது. அந்த சுரூபத்தை பார்த்து விட்டு இது என்று கேட்டேன். ஆமா ஃபாதர், நான் லூட்ஸ்க்கு போயிருந்த போது, பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற லூட்ஸ்க்கு போயிருக்கும் போது அங்கே வாங்கின சுரூபம் ஃபாதர், அந்த சுரூபத்தை பாருங்க ஃபாதர், நான் அந்த பாலித்தீன் பேப்பர் கூட கிழியாம தூசு படியாம எப்படி வச்சிருக்கேன் பாருங்க என்றார்கள். அது கீழே ஒன்று இருந்தது. அது கீழே என்னது என்று கேட்டேன். ஃபாதர், நான் திருமணம் முடித்து 27 வருஷம் ஆச்சு ஃபாதர், இங்க 1000 அவர்கள் என்னுடைய திருமணத்துல ஒரு பைபிள் பிரசன்ட் பண்ணாங்க ஃபாதர், அந்த பைபிளை நான் அப்படியே பத்திரமா இந்த ஷோகேஸ்ல வச்சிருக்கேன் ஃபாதர், இது வரைக்கும் யாரையுமே தொட விடுறதில்லை, நானும் தொடறதில்லை ஃபாதர் என்று சொன்னார்.
அவர்களுக்கு வெறுமையாக ஒரு பிளெஸ்ஸிங்கை மட்டும் போட்டுவிட்டு வந்துவிட்டேன். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டிலும் பொருட்கள் இருக்கிறதா? உங்கள் வீட்டிலும் கிளாஸ்கள் இருக்கின்றனவா? உங்கள் வீட்டிலும் பைபிள் இருக்கிறதா? உங்கள் வீட்டிலும் அன்னையின் சுரூபம் இருக்கிறதா? அதை தொட்டு இருக்கிறீர்களா, பயன்படுத்தியிருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்க மாட்டேன். அதற்கு பதிலாக கொஞ்சம் உங்களை சிந்திக்க அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, அந்த பொருட்கள் எல்லாமே அலங்கார பொருட்களாக, ஆபரண பொருட்களாக, அடையாள பொருட்களாக, இது இத்தாலியில் வாங்கினது, இது சான் பிரான்சிஸ்கோல வாங்கினது, இது மணிலா வாங்கினது என்று ஆடம்பரத்திற்காகவும் அடையாளப்படுத்துவதற்காகவும் ஆபரணமாகவுமே அந்த காட்சி பொருட்களாக இருக்கின்ற பொருட்களை போல ஜபமாலையும் அன்னையின் பக்தியும் ஆகிவிட்டதோ என்கின்ற பயம் என்னிடம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்முடைய பெந்தகோஸ்த சகோதர சகோதரிகள் நம்மை பார்த்து இப்போது அவ்வளவாக குற்றம் சொல்வதில்லை. ஆனால் நாமே நம்மையே தெளிந்து தேர்ந்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்ற விழாவாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். இன்று பல சமயங்களிலே ஜபமாலை வெறும் ஆடம்பரத்தின் அடையாளமாக, ஆபரணமாக, அடையாளமாக, அல்லது ஒரு பொருளாக, அல்லது கார்ல தொங்குகின்ற பொருளாக, ஒரு ஷோகேஸாக இருக்கிறதே ஒழிய, உண்மையிலேயே ஜபமாலைக்கு இன்று ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, அருமையான விதத்திலே நீங்கள் அனைவருமே ஜபமாலை சொன்னது உண்மையிலேயே நான் உள்ளே இருந்து கவனித்துக் கொண்டு உங்களோடு பங்கேற்ற போது புல்லரித்தது உண்மைதான். ஆனால் திருப்பலிக்கு முன்பாக ஒரு ஜபமாலை சொல்வார்கள், அது வழக்கமாக சக்கரைஸ்து பிள்ளையும் நாலஞ்சு பொடி பசங்களும் பல்லு போன பொக்கவாய் கிழவிகள் மட்டுமே வழக்கமாக சொல்கின்ற ஒன்றை நீங்கள் அருமையாக இந்த நாளிலே சொல்வதையும் செய்வதையும் உச்சரிப்பதையும் கேட்கின்ற போது பெருமையாக இருக்கிறது. ஆடம்பரமாக இருக்கின்ற ஒன்றை இந்த திருவிழா அடையாளப்படுத்தி நம் கண்முன்பாக காட்டி விழாக்கள் நம்மை கேள்விக்குட்படுத்துகின்றன. அன்னையின் விழாவை இன்னும் 9 நாட்களில் நாம் கொண்டாட இருக்கின்ற போது நாம் இந்த அன்னையை எப்படி பார்க்கின்றோம், இந்த அன்னையின் வழி நடக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையும் சரி, நம்முடைய சமூகமும் சரி, இப்போது கொஞ்சம் படித்தவர்களாக இருக்கிறோம். இப்போதெல்லாம் ஒரு 20-25 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இருந்ததை விட நன்றாக படித்தவர்களாக ஒரு எம்இ, ஒரு எம்பிஏ, ஒரு டாக்டரேட் என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பெருமையாக இருக்கிறது, நலமாக இருக்கிறது, நன்றிதான். ஆனால் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது இந்த புத்தகத்தை போல அழகாக இருக்கிறது, ஆனால் தப்பென்று கீழே சரிந்து விழுகின்ற அபாயம் இருக்கிறது. பல குடும்பங்கள் பிரிந்து விடுகின்ற சூழ்நிலையில் இருக்கிறது. இப்போதுதான் கல்யாணம் கட்டுற மாதிரி இருக்கும், இப்போதுதான் திருமணமானது போல இருக்கும். 3 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருடம், 3 வருடம், அதற்குள் குடும்பம் என்கின்ற திருச்சபை, படித்த குடும்பத்தின் திருச்சபை தப்பென்று கீழே விழுகின்ற அபாயம். அன்றெல்லாம் 1000-ல் 1 என்று இருந்தது, இப்போதெல்லாம் 100-ல் குறைந்து 10-ல் 1 திருமணம் கீழே விழுகின்ற அபாயம் இருக்கிறதே. அன்னை மறிக்கிறது பிடிக்குமா, அன்னையின் வழியில் நடக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று நீங்கள் அனைவருமே ஒன்றாக கூடி வருகின்ற போது இந்த புத்தகத்தை நான் நிறுத்த முடியுமா, இந்த புத்தகத்தை நான் நிறுத்த முடியுமா, நிறுத்த முடியுமா என்றால் நிறுத்த முடியும். உறவுகள் பலப்பட்டு, உறவுகள் பலப்பட்டு நாம் இதை ஒன்றாக இணைத்து வைத்தோம் என்றால் இந்த புத்தகம் நிற்கும். படித்தவர்களாக நாம் உயர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த படித்தவர்களெல்லாம் உயர்ந்து கொண்டு இருக்கின்ற போது நீங்களும் நானும் ஒன்றாக இணைகின்ற போது, திருவிழாவிலே ஒன்றாக இணைகின்ற போது, அங்கே இருந்தவர்கள், இங்கே இருந்தவர்கள், ஊரில் இருந்தவர்கள், வந்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற போது நானும் ஒரு குடும்பத்தோடு இருக்க வேண்டும், நானும் ஒரு வளப்பட்ட குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற போது அது அருமையான ஒரு குடும்பமாக மலர்கிறது. விழாக்கள் இதை உண்டு பண்ணுகின்றன. இதுவோடு இருந்தது என்றால் இது எப்பவும் தட்டி விடுவதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கும்.
நான் இன்று கொடியேற்றுகின்ற போது உங்களுக்காக ஜபித்தேன், இங்கே இருக்கின்றவர் எல்லாருக்காகவும் ஜபித்தேன், என் குடும்பத்திற்காக, இங்கே உள்ள குடும்பங்களுக்காக, எல்லாவற்றுக்கும் ஜபிக்கின்ற போது அந்த உயர்ந்த கொடிமரத்தை உற்று நோக்கினேன். அது நம்முடைய வரலாற்றின் சிம்பலாக, வரலாற்றின் அடையாளமாக இருந்தாலும் கீழே அடித்தளம் மிக 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 ஸ்ட்ராங்காக, மிக மிக பலமானதாக இருந்தது. அந்த பலத்தை யார் தருவார்கள் என்றால் இந்த தஸ்தேவிஸ் மாதா, இந்த அன்னையானவர்கள் தான் தருவார்கள். இந்த அன்னையை நாம் பின்பற்றுகிறோமா என்று கொஞ்சம் யோசிக்க சிந்திக்க அழைக்கின்றேன். இன்று பிஷப் அவர்களுடைய பூசையிலே 6:30 திருப்பலியிலே அவர்கள் எடுத்த அதே பகுதியை உங்களுக்கு வாசிக்கின்றேன். பிரியமானவர்களே, சிலுவையின் அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மக்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயை அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். பிரியமானவர்களே, இதை சொல்லுகின்ற போது ஒரு அக்செப்டன்ஸ், அவ்வளவுதான் என்று தெரிகிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். இவரே என்ற வார்த்தையை கொஞ்சம் எடுத்து பயன்படுத்தி பார்ப்போம். யார் இந்த யோவான்? இந்த யோவானை கொஞ்சம் பார்க்கின்ற போது மூன்று மரியாக்கள் பின்புலமாக இருக்கிறார்கள். மூன்று மரியாக்கள், ஒன்று நம் தாய் மரியாள், இன்னொன்று மக்தலா மரியாள், பாவி என்றும் ஏழு பேய் என்றும் என்றெல்லாம் விபச்சார பெண் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட, சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த பெண்ணும் இருக்கின்றால், படித்தவளாக இருக்கின்ற குளோபாவின் மனைவியுமான மரியாவும் இருக்கின்றார். யோவான் அவளுக்கு முன்னே இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு மரியாவை பார்த்து, இவரே உன் மகன். அப்படி என்றால் என்ன? இவன் பலவீனமானவன், இவன் சின்ன பையன், இவன் என்னை விட்டு ஓடி போயிட்டான். ராயப்பரை போல அல்லது தோமையார் போல இவனும் பலவீனமானவன் தான். ஆனால் நீ தாயாயிற்று, அந்த தாயாகிய நீ என் பலவீனமான என் நண்பன், என் பலவீனமான இந்த சீடனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு அன்பு கட்டளை. இரண்டாவதாக யோவானை பார்த்து, இவரே உன் தாய் என்று சொல்லுகின்ற போது அன்னையை உயர்த்தி காட்டுகின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தான் நம்மெல்லாம், நம்ம பிள்ளைகள் எல்லாம் பார்க்கின்ற போது, நம்முடைய குழந்தைகளை வளர்க்கின்ற போது, இவன் இவனாக இருக்க வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும், பதவியில் இருக்க வேண்டும், பட்டங்கள் பெற வேண்டும், இதுதான் பெற்றோருடைய கனவாக இருக்கும். அதே போலத்தான் அன்னை மரியாளுக்கும் கனவு இருந்திருக்கும். ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் தவடிபொடியானது. அருமையாக இந்த இடத்துல ஒரு பாடலை பாடுவார்கள், ஆகட்டும் என்று அன்னையும் அன்று முழிந்ததன் முடிவிதுவோ, வாழ் ஒன்று பாயும் இதயத்தில் என்ற வசனத்தின் பொருள் இதுவோ. இயேசுவின் உடலற்ற, இயேசுவின் உயிரற்ற உடலை அன்னை மரியாள் கையிலே வைத்துக் கொண்டு சிந்திக்கின்ற பாடல். ஆகட்டும் என்று அன்று முழிந்ததன் முடிவிதுவோ, வாழ்வொன்று பாயும் இதயத்தில் என்ற வசனத்தின் பொருள் இதுவோ. ஏன் செய்தாய் மகனே என்றுனை கேட்ட கேள்விக்கு விடை இதுவோ என்று அன்னை பார்க்கின்ற போது அன்னை கதறியிருப்பாள். நீங்களும் நானுமாக இருந்திருந்தால் ஆண்டவரையே நாம் ஸ்தபித்திருப்போம். ஆனால் அன்னை எல்லாவற்றையும் தன் மனதிலே ஏற்றுக்கொண்டு சிந்தித்து செயல்பட்டால், என் மகன் பலியாகி இருக்கிறான், என் மகன் பணிக்காக பலியாயிருக்கிறார், என் மகன் விடியலுக்காக பலியாயிருக்கிறார் என்ற இறை உறவில் இருந்ததால் தான் மற்ற சீடர்கள், தந்தோன்றித்தனமாக இருந்த சீடர்களை எல்லோரையும் இந்த அன்னையால் அரவணைக்க முடிந்தது. ஆனால்
நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசிக்க சிந்திக்க அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, நாம் ஆலயத்திற்குள் வருகின்ற போது அருமையானவர்களாக இருக்கின்றோம், ஆனால் வெளியிலே செல்கின்ற போது எப்படி இருக்கின்றோம் என்றால், கிட்டத்தட்ட நாம் நம்மையே மறைப்பவர்களாக நம்மையே ஏமாற்றுபவர்களாகத்தான் இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு திருமணத்திற்கு போயிருந்தேன். அந்த திருமணத்திற்கு போயிருக்கின்ற போது நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் அவர்களுக்கு மேக்கப் பண்ணணும், மேக்கப் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணணும். எனக்கு இந்த மேக்கப் இந்த பியூட்டி பார்லர்லாம் போனது கிடையாது. முதல் முதலாக சரி பியூட்டி பார்லர் எப்படி இருக்கும், நானும் கூட வரமா, எனக்கு இப்போதைக்கு வேலை இல்லை, நான் லீவ் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே போய் பேசணும். அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒவ்வொன்றாக அவர்கள் சொன்னார்கள், முதல்ல கிளென்சர் போடணும், அதுக்கு 1500 ருபீஸ். கிளென்சர் போடுறதுக்கு நல்லதான வெள்ளையா தானே இருக்க, பரவாயில்ல, பார்க்குற மூஞ்சி மாநிலமாக தானே இருக்கு, அது எதுக்கு கிளென்சர்? நோ, மாய்ஸ்சரைசிங் கிளென்சர் போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பிரைமரை தடவணும். சில பிரைமரை தடவி எப்படி, லிக்விட் ஃபவுண்டேஷன் போடணும். லிக்விட் ஃபவுண்டேஷன் போட பிறகு கன்சீலர் ஒன்று போடணும். கன்சீலர் போட்ட பிறகு என்னது, ஃபவுண்டேஷன் பவுடர் போடணும். ஃபவுண்டேஷன் பவுடர் போட்ட பிறகு பிரான்சர் போடணும். பிரான்சர் போட்ட பிறகு பிளஷஸ் போடணும். பிளஷஸ் போட்ட பிறகு என்ன செய்யணும், ஹைலைனர், ஐலைனர் போடணும். ஐலைனர் போட்ட பிறகு என்ன செய்யணும், லிப் கிளாஸ் போடணும். லிப் கிளாஸ் போட்ட பிறகு என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்பா பண்ணணும். கொஞ்சம் ஸ்பா பண்ண பிறகு என்ன, ஸ்ப்ரே அடிக்கணும். இதுக்கு மொத்தம் எவ்வளோங்க, 35,000. அவர்களும் ஒன்லி 35,000. ஓ தட்ஸ் சீப். எனி காம்ப்ளிமெண்ட், ஆ நீங்கள் இதெல்லாம் பண்ணால் உங்கள் அம்மாவுக்கு மஸ்கரா போட்டு விடுவோம், அம்மாவுக்கு மஸ்கரா போட்டு விடுவோம், ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஃபேஷியல் ப்ளீச்சிங் பண்ணி விடுவோம். ஓ வாட்ஸ் அ வாட் அ வண்டர்ஃபுல் பேக்கியா என்று இந்த 3 மணி கூத்துக்காக 35,000 செலவழிக்கிற கூட்டமாக இருந்தது. இந்த முகரக்கட்டையை எனக்கு நல்லா தெரியும், இது இதுதான் மூஞ்சி என்று நன்றாக எனக்கு தெரியும். மாப்பிளைக்கும் இதுதான் மூஞ்சி என்று நன்றாக தெரியும். ஊரில் உள்ள எல்லாருக்கும் இதுதான் அவருடைய முகம் என்று நன்றாக தெரியும். யாரை ஏமாற்று என்றால், இந்த போட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்காராம், நல்லவேளை வீடியோகிராஃபர் இங்கே இருக்காரு, கொஞ்சம் பார்த்து தான் எடுங்க, நல்லவேளை ஒன்றும் போட்டு வரல. பிரியமானவர்களே, நாம் இப்போதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால், டெய்லி கோயிலுக்கு வருவது என்றால் கூட ஃபவுண்டேஷன் போடாமல் நாம் கோயிலுக்கு வர முடியவில்லை, கிளென்சர் போடாமல் கோயிலுக்கு வர முடியவில்லை. ஆம்பளைகள் நீங்கள் ஒன்று சிரிச்சிட்டு இருக்காங்க, டை போடாமல் கோயிலுக்கு வர முடியவில்லை. எல்லாருமே இப்படி போய் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், எனக்கு 50 வயசு, உங்களுக்கு 60 வயசு, ஆண்டிக்கு 70 வயசு என்று எல்லாம் தெரிந்திருந்தும், ஊருக்கு ஒருபுறமாகவும் ஆண்டவருக்கு மறுபுறமாகவுமே இருந்து கொண்டிருக்கிறோம். இது தேவையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் திரும்பவும் நாம் வருகின்ற போது இந்த அலங்காரம் எல்லாம் தேவையா? கொஞ்சம் தேவைத்தான், கொஞ்சம் தேவைத்தான், சரியா? நம்ம எல்லாம் உறவினர்களாக வருகின்ற போது நம்முடைய அன்பை வெளிப்படுத்த, நம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஒரு சில அலங்காரம், ஒரு சில பட்டுப்போ எல்லாம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்மையும் கடந்து நம்முடைய பவரையும் கடந்து இவையெல்லாம் தேவையா என்றால், நான் ஏமாற்றுகின்ற உலகத்திற்குள் நானும் ஏமாற செல்கின்றேன். பிரியமானவர்களே, சனிக்கிழமை திருநெல்வேலி இருக்கின்ற போத்தீஸுக்கு போனேன். நான் ஒரே ஒரு பொருள் எடுக்கத்தான் போனேன். அங்கே ஆடி தள்ளுபடி 50% டிஸ்கவுண்ட் என்றார்கள். நான் உடனே அங்கே இருந்த என்னுடைய நண்பர்களிடம் கேட்டேன், இப்போது 50% போடுகிறானே, இது வரைக்கும் ஏன் அவன் 50% போடலை, இப்போ மாத்திரம் இந்த விலையை நம்பி அவ்வளவு கூட்டம் ஏன் வந்தது என்றால், நாமும் பல சமயங்களில் கூட்டத்தோடு கூட்டமாகவே போக ஆசைப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இன்று நான் யார், கடவுளுக்கு முன்பாக நான் யார் என்று நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். என் குடும்பம் இதுதான், என் குடும்பம், என் வீட்டில் கஷ்டம்தான். நிறைய நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை தெரியாமல் வளர்க்குறோம்,
அந்த காலத்து அம்மாக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், பலவிதமான கஷ்டங்களை ஏற்று குழந்தைகளை வளர்த்தெடுத்தார்கள். இன்று பார்த்தீர்கள் என்றால் பல குழந்தைகளை கையை விட்டே விட மாட்டேங்கிறாங்க. கையை விட்டு எடுத்தோம் என்றால் அப்படியே பெட்ல போடுறாங்க. பெட்ல போட்டோன்னே ஏசி, ஏசியை போட்டோன்னே கொசு வராமல் இருக்க ஒரு ஒரு நெட்டு, அந்த நெட்டுக்கு பிறகு அந்த இடத்துலயே கிளுகிழிப்பு, அந்த இடத்துல இன்னொரு சின்ன ஃபேனு. சொகுசான வாழ்க்கைக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த சொகுசுகளை எல்லாம், தேவையற்ற சொகுசுகளை எல்லாம் நாம் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற போது, அவன் பெரியவனாக வருகின்ற போது காலேஜுக்கு போகணும், பைக் வாங்கி கொடுங்கள் என்றால் உடனே நாம் பைக் வாங்குறதற்கு 100,000 ரூபாய் எடுக்கின்ற போது, மம்மி எனக்கு இந்த பைக்ல மனுஷன் ஓட்டுவானா, எனக்கு 5 லட்சம் ரூபாய் பைக்கு தான் வேணும், ஏன் 5 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிடலாமே, இதெல்லாம் பேசாத, எனக்கு வேணும்னா வேணும், இல்லாட்டா நான் காலேஜ் படிக்க மாட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு குழந்தைகளை நாம் தவறான வழியில் வளர்க்கின்ற போது அன்னை உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பார், உலகத்தின்படிதான் நடப்பீர்களா, உலகம் காட்டுகின்ற வழியில் தான் நடப்பீர்களா. அன்று யோவானும் உலகம் போன போக்கில் தான் நடக்க முற்பட்டார். ஆனால் அன்னை என்னை பார்த்தபோது, அன்னை என்னோடு உறவில் இருந்த போது நற்செய்தியை எழுதி தன்னுடைய உயிரையும் தருகின்ற அளவுக்கு ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வாக அன்பொழுகின்ற கம்யூனிட்டி, அன்பொழுகின்ற குழுவாக மாற்றிய சக்தி இந்த அன்னைக்கு இருக்கிறது. இந்த அன்னையிடம் நாம் வெளிப்படையாக பேசுவோம், நான் யார். அருமையான பாடல் பாடுவோம்லே, ஆலயத்தின் வாசல் வந்தால் கண்ணீர் வருதே, ஆணு மட்டும் அழுது விட்டால் அமைதி பிறக்கிறதே, கண்ணீரை போல காணிக்க இல்லை என்று பாடுகின்ற போது நீங்களும் நானும் மனதளவிலே அன்னையோடு உறவாடி அன்னையோடு உண்மையாக பேசுகின்ற போதுதான் கண்ணீர் வரும். கண்ணீர் நம்முடைய பாவங்களை போக்கும், கண்ணீர் நம்மை சுத்தப்படுத்தி ஒரு புது மனிதராக உருவாக்கும். இரண்டாவது ஒரு கருத்தை இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல முற்படுகின்றேன். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஆசை, இந்த இடத்தில் இருப்பவர்களெல்லாம் நான் கேட்டோம் என்றால், உங்களுக்கெல்லாம் இந்த பசங்கள்கிட்ட கூட கேட்டோம் என்றால், அந்த மற்ற ஊரெல்லாம் கேட்டோம் என்றால் என்ன சொல்வார்கள், தம்பி நீ என்னவாக போகிறாய், டாக்டர். நீ என்னவாக போகிறாய், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். நீ என்னவாக போகிறாய், சிஸ்டம் அனலிஸ்ட் என்று சொல்வார்கள். ஆனா தூத்துக்குடி பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வந்துட்டு நீ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு என்னவாக போறேன், கப்பலுக்கு போறேன். நீ எங்க போற, கப்பலுக்கு போறேன். நீ எங்க போற, கப்பலுக்கு போறேன். நீ எங்க போற, ரிக்குக்கு போறேன். நீ எங்க போற, ரிக்கு சவுதிக்கு பக்கத்துல இருக்க பெரிய ரிக்குக்கு போறேன் என்று. அதே மாதிரி தான், ஏனென்றால் நான் ஊரை சுற்றி பார்க்கிறோம், கப்பல்காரன் வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு மாடி ரெண்டு மாடி, கப்பல்காரன் வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி மார்பிள்ஸ் போட்டு இதா இருக்கு, கப்பல்காரங்களெல்லாம் ஹாயா தூங்கிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, கப்பலுக்கு போறவங்களும் தப்பா சொல்லல, நல்லா கப்பலுக்கு போங்க, தப்பே கிடையாது. ஆனால் கப்பலையும் தவிர்த்து பல பல விதமான தொழில்கள் உண்டு, எனக்கு ரொம்ப ஆதாயமும் உண்டு. நான் பல இடங்களிலே நான் திருப்பலிக்கு செல்வேன், பிரசங்கம் வைப்பேன். அங்கே எல்லாம் பார்த்தோம் என்றால் இந்த டிஎஸ்பி நம்ம பங்கு தான். இந்த டிஎஸ்பி இருக்கார்ல, அங்கே பார்க்காதீங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, இந்த டிஎஸ்பி நம்ம பங்கு தான், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம ஸ்கூலில் படித்தவன் தான், நம்ம ஸ்கூலில் படித்தவன் தான், இந்த அங்கே இருக்காங்க பாருங்க, அவங்க அவங்க அந்த ஏர் ஹோஸ்டஸ் நம்ம இதில் தான் வந்தவங்க தான், அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் பாருங்க என்று பலவிதமான தொழில்களை நாம் கண்டுபிடிக்கும் போது, நம் ஊர் படித்த ஊர் தான், ஆனால் மீண்டும் மீண்டுமாக ராயப்பரை போல சின்னப்பரை போல மட்டுமே வாழ்வேன் என்று இல்லாமல், தோமையாரை போல இருக்கலாம், இங்கே இருக்கின்ற பிரான்சிஸ் சேவியரை போல இருக்கலாம், இங்கே இருக்கின்ற இஞ்ஞாசியரை போல இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்ததுதான் திருச்சபை. நீங்கள் நினைப்பீர்கள், இவன் என்ன மாதா பத்தி பிரசங்கம் வைக்க சொன்னா எதோ பிரசங்கம் வைக்கிறான் என்று கூட நினைப்பீர்கள். பிரியமானவர்களே, ஒரு நிலையில் இருக்கின்ற நம்மை போர்ச்சுகீசியர் வழியாக, பிரெஞ்சு மிஷனரி வழியாக, இந்த அன்னையின் வழியாக, இருதய ஆண்டவர் வழியாக நம்மை சாதாரணமாக 2 பைசா 2 வெள்ளிக்காசுக்கு தலைகள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலே இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய சமூகத்தை அருமையான ஒரு இடத்திற்கு உயர்த்தி நாம் அனைவரும் பெருமையானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிலையிலிருந்து நாம் கீழே வர பார்க்கிறோமா அல்லது மேலேற பார்க்கிறோமா என்றால், அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் பார்த்து ஆசைப்படுவாள், மேல் நோக்கி வாருங்கள், மேல் நோக்கி வாருங்கள் என்று அன்பொழுக ஆசைப்படுவார். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனைகளை கொஞ்சம் விசாலப்படுத்துவோம்,
ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசர் என்ன செய்தாராம், அவர் தன்னுடைய சேனாதிபதியோட ஒரு ஊருக்கு போனாராம், அங்க காட்டுக்கு போனாராம். அந்த காட்டுல பார்த்தோம்னாக்கும் வெள்ளரிக்கா ஒரு இடத்துல பயங்கரமா தொங்கிட்டு இருந்துச்சான், பயங்கரமா காத்திருந்துச்சான். உடனே ஆணை இட்டாரா, சேனாதிபதி போய் அந்த வெள்ளரிக்காவை சேர்த்து நீ எனக்கு பறிச்சு கொண்டு வா என்று சொன்னோடனே சேனாதிபதி போய் சாப்பிட எடுக்க போனாராம். எடுக்க போகும்போது கண்ணில்லா ஒருத்தர் சொன்னா, ஐயோ அதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அது விஷமா இருக்கும். ஐயோ உனக்கு கண் இல்லை, உனக்கு எப்படியா தெரியும்? இல்ல நீங்க சாப்பிடான்னு சொன்னோட அரசன் ஆணையிடுகிறேன் சாப்பிடு என்றோடனே அந்த சேனாதிபதி ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டாரு, அதை அப்படியே வாந்தி எடுத்தார். உடனே அப்ப என்னப்பா கரெக்டா சொல்லிட்டே, உனக்கு கண்ணு இல்லாம எப்படி சொன்னேன்? இவ்வளோ பேர் வருகின்ற இடத்துல இந்த இடத்துல மாத்திர வெள்ளரிக்காய் இருந்தது என்றால் அது நிச்சயமாக அது தீமையானதாக தான் இருக்கும். இப்ப என்ன செய்யறது? அப்படாக்க ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், இப்படி தீமையான ஒன்று இருக்கின்ற போது பக்கத்திலே ஒன்று நல்லதை வச்சிருப்பாரு. அங்க இருக்கின்ற இந்த இலையை எடுத்து பாதம் போல இருக்கிற இலையை கசக்கி அவருக்கு கொடுங்க, வாந்தி நின்று போயிரும்னு சொன்னாங்க. உடனே அதே முறை செய்தாங்க. உடனே சந்தோஷப்பட்ட அவரு என்ன செய்தாராம், உடனே நீ ரொம்ப மிக சிறந்தவன், எனது வலது புறத்திலே அங்கே ஃப்ரீயாக நாங்கள் சோறு கொடுக்கிறோம், சோறு கொடுக்கிறோம், ஆகவே உனக்கு இந்த டோக்கன் கொடுக்குறேன், இந்த இலவச டோக்கன் நான் தரேன், இதை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமா இரு என்று அனுப்பிவிட்டான். கொஞ்ச நாள் கழித்து அங்க வராங்க, ஒரு ரத்ன வியாபாரி வராங்க. அந்த ரத்ன வியாபாரி என்ன செய்தார் என்றால், அங்கே கொண்டு வந்து இதை ரத்தினங்கள் மாணிக்க கற்கள் எல்லாம் கொடுத்து இதை உங்களுக்கு விற்க வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே, உடனே அரசன் சொன்னான், சேனாதிபதியே இதை நீங்கள் டெஸ்ட் செய்து உடனே கொண்டு வார்கள் என்று சொன்ன உடனே சேனாதிபதி நினைச்சு, ஐயோ நம்மளை முழுக சொல்லிடுவாரோ என்று சொன்னோடனே, அந்த கண் தெரியாதவடையுமே கேட்போமே என்று சொன்ன உடனே, கண் தெரியாதுன்னு சொன்னான், என்ன செய்தாரா, நேராக கொண்டாங்க, அரசே நான் வெயிலிலே கொஞ்சம் காட்டுகின்றேன் என்றான். வெயிலிலே காட்டியவுடன் எல்லாவற்றையும் பிரித்து விட்டு, இதெல்லாம் உண்மையான வைரக்கற்கள், இது எல்லாம் போலியானவை என்று சொன்ன உடனே அரசருக்கு வியப்பு, எப்படிப்பா கண்ணில்லாத நீ எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்ட உடனே, எப்பவுமே வைரக்கற்கள் சூரியன்ல சுடாது, மற்ற கற்கள் தான் சுடும், ஆகவே இதெல்லாம் போலியானவை ஒன்னு. அரசருக்கு ரொம்ப சந்தோஷம், உடனடியாக அவனுக்கு இன்னொரு டோக்கன் கொடுத்து அந்த பக்கமா போய் சாப்பிடு என்று சொல்லிவிட்டான். மூன்றாவதாக இன்னொருத்தன் வந்தான், அவனுக்கு அவருடைய இளவரசனுக்கு பெண் தேடினான், இளவரசனுக்கு பெண் தேடினான். அப்போது திருப்பவனை கூப்பிட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா எப்படி நான் திருமணம், யாரை திருமணம், நிறைய பேர் வந்திருக்காங்களே, எந்த இளவரசியை நான் கெட்டிக்கொள்வதுன்னு சொன்ன உடனே இந்த கண் தெரியாது சொன்னார், நீங்க நம்ம ஊர் இருக்குல்ல அந்த ஊர்ல இருந்து எடுக்காதீங்க, அடுத்த ஊர் இருக்குல்ல அடுத்த ஊர்ல இருந்து எடுக்காதீங்க, அதுக்கு அடுத்த ஊர்ல எடுங்க என்று கேட்ட உடனே, இனப்பா நீ என்னமோ பெரிய ஆள் மாதிரி சொல்றியே என்று கேட்ட உடனே அவர் சொன்னாராம், ஐயா நீங்க திடீரென்று சண்டை வந்து விட்டது என்றால் அவர்கள் அனைவருமே சேர்ந்து விடுவார்கள், நடுவில் இந்த ஆட்கள் என்ன செய்வார்கள், நம் மீது பாய்ந்து விடுவார்கள், இப்போது பொண்ணு இந்த பக்கம் கொடுத்திருக்கிறதுனால இவர்கள் இவர்களை அமைதியாக வைத்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டோடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னொரு டோக்கன் கொடுத்து சாப்பிட வச்சார். நைட்டில் நைட்டு பத்திரம் கூப்பிட்டு, தம்பிங்க வா எல்லாத்தையும் அருமையாக சொல்லிட்டேன், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒன்றே ஒன்று கேட்கணும், என்னை பார்த்து எல்லாருமே பிச்சைக்கார அரசன் பிச்சைக்கார அரசன் சொல்கிறாங்களே, எதுக்கு என்னை பார்த்து பிச்சைக்கார அரசன் சொல்கிறாங்க என்று கேட்ட உடனே அவர் சொன்னாராம், ஐயா சொன்னாங்க கோவப்பட மாட்டீங்களே என்று சொன்னாராம், என்ன சொல்லுங்க, ஏன்னா உங்கள் புத்தி பூரா பிச்சைக்காரத்தனமாக தான் இருக்கு, ஒரு சேனாதிபதியை காப்பாத்தினேன், சரி சாப்பாடை கொடுத்தீங்க, இவ்வளோ இத்தனை வைரக்கற்களை பிரித்து கொடுத்தேன், எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாவோ ஓடிட்டான், ஒரு ரத்தினக்கல் கூட கொடுக்காம திரும்பவும் சாப்பாட்டு டோக்கனே எனக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு அருமையான ஒரு இளவரசியை தேடி கொடுத்துருக்கேன், அப்பவும் சாப்பாடாக கொடுத்துருக்கீங்க, சாப்பாட்டு பிச்சைக்காரன் புத்தி எப்பவுமே சாப்பாட்டில் மட்டும்தான் இருக்கும், சாப்பாட்டு தட்டு மட்டும்தான் இருக்கும்னு சொன்னோடனே அரசன், ஆமாம் ஆமாம் நான் பிச்சைக்காரன் தான் என்று சொன்னான். இந்த கதையை ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய எண்ணங்கள் கீழ் நோக்கி இருந்தது என்றால் கீழ் நோக்கியே செல்வோம், அன்னை மரியாள் மேல் நோக்கி சென்றாள், அதனால்தான் இன்று அன்னை மகுடமெல்லாம் சூட்டப்பட்டு உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல பூலோக விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டு இருக்கிறார்கள், உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல இதையும் தாண்டி இந்து சமய மக்களுக்கும் இஸ்லாமிய சமய மக்களுக்கும் ஏன் கடவுளே நம்பாதவர்களுக்கும் இவள் அன்னையாக அரசியாக இருக்கின்றார். ஏனென்றால் இறை உறவில் அவர்கள் இருந்ததால் அவருடைய எண்ணமெல்லாம் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றவும் இறை உறவில் திளைத்து அன்பில் திளைத்திருக்கவுமே ஆசைப்பட்டது.
அப்படிப்பட்டவர்களாக இன்று எவ்வாறு கொடி அன்னையின் கொடி உயர உயர பறந்ததோ அதுபோல் நம்ம வாழ்வு இங்கு இருப்பவர்கள் மட்டுமல்ல இந்த ஊரில் மட்டுமவர்கள் இந்த கோவிலுக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் வாழ்வில் உயர்வு பெற்று எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் கனவுகளும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் எல்லாம் பலமுடனும் நலமுடனும் அன்னையின் வழியில் எல்லாம் பெற்று வாழ நானும் ஜெபிக்கின்றேன். எனக்காக நீங்களும் ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றேன். ஆமேன். மனிதருக்கு அடைக்கிறமே சர்வலோகத்திற்கும் ஆண்டவளே உமது பிள்ளைகளாயிருக்க நாங்கள் எல்லோரும் திருப்பாத்திரே சாஸ்தாங்கமாய் விழுந்து எப்படியாவது எங்களை காப்பாற்ற வேண்டுமே பிரார்த்திக்கிறோம். தேவமாதாவே ஜென்ம பாவம் இல்லாமல் பதித்தீரே. எங்கள் ஆத்தும் சரியத்தை விட்டு பெரியவரும் நாங்களும் பாவம் இல்லாமல் இருக்க செய்தரணும். மாதாவே நம்பினோம் எங்களை கைவிடாதேயும் மாதாவே உமை நம்பினோம் எங்களை கைவிடாதேயும் தேவ மாதாவே உமை நம்பினோம் எங்களை கைவிடாதே. விசேஷமாய் நாங்கள் சாகர் கருவாயில் மோசமாகாதபடிக்கு பிரசாசம தந்திரங்கள் எல்லாம் தள்ளி நாங்கள் உங்களுக்கும் அண்டைக்கு வர துணையாயிரும். இது நிமித்தமாய் பதிமூன்று ஆசுவாசத்தை கேட்டு நிற்கின்றோம். அது அடியொரு கிரகத்தோடு கட்டளை பண்ணியலும் தாயாரே மாதாவே ஆண்டு விளையாமன் மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம் ஒரே திருமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையும் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலையில் பரிசாக பெற்றுக் கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.